டேய் தர்ஷன், இனிமே நம்ம பெயிண்டிங் காம்படிஷனே வைக்க கூடாது. எப்ப பாரு பெயிண்டிங் காம்படிஷன், பெயிண்டிங் காம்படிஷனே வச்சிருக்கீங்க, இனிமே அதெல்லாம் வைக்காதீங்கப்பா. ஆமா எல்லாரும் இருக்கிறோம், எங்க அபிய காணோம்? அஞ்சனாக்கா அபி எங்க போனா? ஏ பானு, அபி கடைக்கு போயிருக்கிறாப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா. தோ அங்க வந்துட்டு இருக்கா பாரு. ஏ அபி என்னமோ எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க பாருங்க எல்லாரும். ஏ அபி என்னப்பா இது? ஏய் ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாத்தீங்களா நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேனே? இதுதான் சிங்கிங் ராட். அப்படின்னா பாட்டு பாடுற எலிக்குட்டி. எப்படி இருக்கு பாத்தீங்களா? அந்த எலி சூப்பரா பாட்டு பாடும். கையில எப்படி மைக் வச்சிருக்கு பாருங்க, செம்மையா பாட்டு பாடும் தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நான் வாங்கிக்கிட்டேன்னா எங்க மம்மி வாங்கி கொடுத்தாங்களே. இப்ப நான் உங்களுக்கு இதை போட்டு காட்டுறேன் பாருங்க. நம்ம கிராஸ்ல வச்சோம்னா அது கீழே விழுந்துடும், அதனால இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அட்டை மாதிரி வச்சுட்டு அது மேல அதை வச்சு பாக்கலாம். இப்ப பாருங்க, ஏய் குட்டி ராட்டு, நீ அழகா பாடுவையில இப்ப பாடிக்காமே உங்களுக்கு. Come on baby, let's go on a bullet And the villa party call on do it Come on baby, let's go on a bullet And the villa party call on do it மாட்டிங்க பார் அபியுட்டு எலி அம்மா. ஐய அம்மா, ஏ அபி ஓ எலி அம்மா. அபி துக்கு துக்கு துக்கு, என்ன யோ எலி யாமில வந்து வந்துட்டு இருக்குது? பாட்டு பாடுதே இல்லையோ? நல்ல எலர்மலே வந்து வந்து விழுகுது இந்த எலி. சரி சரி, இது நல்லா தான் இருக்குது, இது சூப்பரா விளையாடலாம் போல இருக்கே. ஏய் தர்ஷன், இந்த எலி எப்படிலாம் இருக்கு? எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற நீயே. ஆ, நானே இந்த எலியை பார்த்துட்டு அசந்து போய் நிற்கிறேன். சூப்பராக இருக்கு, அழகா இருக்குது அப்படி. இந்த எலி செம்மையா இருக்கு. ஈ அங்கே பாரு, மைனாவும் அதே மாதிரி எலி கொண்டு வந்துட்டு இருக்கிறா. ஏ மைனா, நீயும் இந்த எலி வாங்கினியா? ஆமா ஆமா, இங்க பாத்தீங்களா, நான் எவ்வளவு சூப்பரான ஒரு சிங்கிங் ராட் வச்சிருக்கேன். நீங்க எல்லாரும் டாக்கிங் டம் தானே பாத்துருக்கீங்க, இந்த மாதிரி சிங்கிங் ராட் பாத்துருக்கீங்களா? பாட்டு பாடுற எலி குஞ்சு. இப்ப பாருங்க என்னோட எலி எவ்வளவு சூப்பரா பாடும் தெரியுமா? ஏ எலி, கமான் பேபி, சூப்பரா பாட்டு பாடு. நீ இவங்களுக்கு எல்லாம் பாடி காட்டு, அப்பதான் இவங்களுக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். உங்ககிட்ட பவு பவு காமிக்கலானதை நான் கொண்டு வந்தேனே. ஏய் மைனா, இங்க பாரு, ஆல்ரெடி எங்க டீம்லயும் அபியும் வாங்கிருக்கறால நீ ரொம்ப ஓவரா பண்ணிக்காத என்ன. சரி சரி, இங்க பாத்தீங்களா என்னோட ரேட் எப்படி பாட போகுதுன்னு. கமான் ராட், நீ உங்களுக்காக ஒரு பாட்டு பாடி காட்டு. ஏ மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது. இங்க பாத்தீங்களா என்னோட ராட் எப்படி பாடுதுன்னு. ஏய் ஃப்ரெண்ட்ஸ், செமையா இருக்குல்ல? சரி ஓகே, நீங்க எல்லாரும் சிங்கிங் ராட் வாங்கிட்டு வந்துருக்கீங்க, நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கிறேன்னு காட்டட்டுமா? இங்க பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரான மியூசிக் பம்பரை வாங்கிட்டு வந்திருக்கிறேன் நானு. இதை வச்சு சூட்டி விட்டு விட்டான்னு வச்சுக்க, பாத்தியா எப்படி பாடுதுன்னு. செம்மையா இருக்கு பாத்தீங்களா? இதுதான் நான் வாங்கியிருக்கிறது, செம்ம சூப்பரா இருக்க போகுது. இப்ப பாருங்க எப்படி பாடுதுன்னு. உடச்சுறாதீங்க சரியா? இப்பதான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், 150 ரூபீஸ். அவ்வளவுதான் உடஞ்சிச்சுன்னு வச்சுக்கோயே, எங்க மாமி எனக்கு முதுகுலயே பணியாரம் வச்சிருவாங்களே. அதனால எல்லாரும் உடைக்காம விளையாடுங்க பத்திரமா. பாட்டுக்கு பாட்டு காம்படிஷன் நிக்க போறேன். இதுல வின் பண்றவங்களுக்கு என்னோட இந்த மியூசிக் பம்பர் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். இதுல நீங்க ரெண்டு பேரும் பார்ட்டிசிபேட் பண்றீங்களா? சூப்பர் தர்ஷன், நாங்க ரெண்டு பேரும் ரெடி. ஓகே, பார்ட்டிசிபென்ட்ஸ் ரெண்டு பேரும் ரெடி ஆயிட்டீங்க. நான் தான் ஜட்ஜு, ஏன்னா நான் தானே உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறேன், அதனால நான் தான் ஜட்ஜு. அதனால பெரிய சோஃபா ஒன்று எடுத்து போட்டு நான் போய் இந்த சோஃபாவில் உட்காந்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரியா? நான் என்ன லெட்டர் சொல்கிறேனோ அந்த லெட்டரில் நீங்கள் பாட்டு பாட ஆரம்பிக்கணும். ஒருத்தவங்க பாட்டு பாடி முடிச்சதுக்கப்புறம் அது எந்த லெட்டரில் முடியுதோ அந்த லெட்டரில் அடுத்தவங்க பாட ஆரம்பிக்கணும். இதுதான் இக்காலங்காலமாக பாட்டுக்கு பாட்டு போட்டியில் கடைபிடிக்கிற ரூல்ஸு. இதில் யார் கரெக்டாக பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு என்னோட இந்த மியூசிக் பம்பரத்தை கிஃப்டாக கொடுக்க போகிறேன். ஏய் சம்மதா தர்ஷன், சூப்பர், நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறப்பா கண்டிப்பாக இந்த மியூசிக் பம்பரத்தை தர்ஷன் கிட்டே இருந்து நான் தான் வின் பண்ணுவேனே. ஏய் அபி, ரொம்ப ஓவரா பேசாதன்னா, உன்னை விட என்னோட ராட் இருக்குல்ல எவ்வளவு சூப்பரா பாடும் தெரியல. என்னோட ராட் உன்னோட ராட் இன்னைக்கு பாட்டு பாடி தோக்கடிக்குதான் மட்டும் பாரு. என்ன தர்ஷன், உனக்கு என்ன மேம் பைத்திய பிடிச்சிச்சா? பார்க் பெஞ்சு உனக்கு வாங்கி கொடுத்த டாய்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி காம்படிஷன் வச்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டே இருக்கிறேன், நீ இதெல்லாம் வச்சுக்க மாட்டியா தர்ஷன்?
அடுத்தவங்களுக்கு குடுக்கறதுலயே சந்தோஷப்படுறவன் இந்த தர்ஷன் என்கிட்டயேவா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிங்கிங் காம்படிஷன் இப்ப ஸ்டார்ட் ஆக போகுது. இப்ப நான் ஃபர்ஸ்ட் குடுத்துக்கிற லெட்டர் ஹா. ஹலோ மிஸ்டர் ஹபீபே, ஹலோ மிஸ்டர் ஹபீபே, ஹலோ மிஸ்டர் ஹபீபே, ஹலோ மிஸ்டர் ஹபீபே. அவ்வளவுதான் பாடிட்டேன், அடுத்தது பாடுங்க. பாடிட்டியா? நீ என்னதுல முடிச்சிருக்கிற? பேன்னு முடிச்சிருக்கிற. அப்பனா அபி நீங்க வந்து பா பா அந்த லைன்ல பாடணும். பாட்டு பாடவா, பாட்டு பேசவா? அடுத்த லெட்டர் வாள பாடுங்க நீங்க மைனா டீம். அடுத்து அபி டீம் ஏல பாடுங்க. நீங்க இன்ல பாடுங்க மைனா டீம். தர்ஷன் எங்க டீம் தான் வின் பண்ணோம், நாங்க தான் சூப்பரா பாடி முடிச்சோமே, வயனா டீம் தோத்துட்டாங்க. ஏய் ரெண்டு டீமுமே ரொம்ப நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணீங்கப்பா, யாருக்கு இதை கொடுக்கறதுன்னு தெரியலையே. பட் சொன்ன டைம்க்குள்ள முடிச்சது அபியோட டீம் தான், அதனால அபிக்கு தான் இந்த கிஃப்ட். தர்ஷன் நீ என்ன ஏமாத்துற தர்ஷன், உனக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு நீ எப்ப பாரு என்ன ஏமாத்திட்டே இருக்கிற. அபிக்கு மட்டும் தான் நீ எல்லாமே குடுக்கற, நானும் தான் கஷ்டப்பட்டு பாடுன தெரியும்ல, என்னோட ராட்டு எவ்வளவு சூப்பரா பாடுச்சு, நீ எங்களுக்கு மட்டும் எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிற. ஆமால, அபிக்கு கொடுத்தா மைனாக்கும் கண்டிப்பா கொடுக்கணும். ஏ அபி, சாரி அபி, நான் அந்த கிஃப்ட் திரும்ப வாங்கிக்கிறேன். உங்க ரெண்டு பேருக்கும் நான் ஒரே டைம்ல கிஃப்ட் கொடுக்கறேன். இதே மாதிரி கிஃப்ட் நான் இன்னொன்னு வாங்கிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நான் மைனாக்கும் கிஃப்ட் கொடுக்கறேன், அபிக்கும் கிஃப்ட் கொடுக்கறேன், ஓகேவா? ஏமன் தர்ஷன், நீ பார்பி என்கிட்ட சமய வாங்கி கட்ட போற மேன், உனக்கு வாங்கி கொடுத்ததே பெரிய விஷயம். இதுல நீ கிஃப்ட் பண்ண போறங்கிற பேர்ல பார்பி என்கிட்ட செலவு வச்சுட்டே இருக்கிறியா? தேவையில்லாத காம்படிஷன் வச்சு காசு புற கரியாக்கிட்டு இருக்க. இது இது உன்னை கண்டிப்பா நான் பார்பி என்கிட்ட கிட்ட மாட்டி விட்டுறேன், என்னன்னு மட்டும் பாரு. இன்னைக்கு வீட்டுல வச்சிருக்கிறாங்களா மற்ற கம்பை எடுத்து உன்னை நல்ல முதுகலையே போடு போடுன்னு போட்டு போறாங்க தர்ஷன். ஏய் எங்க அம்மா எனக்கு வாங்கி கொடுத்த ஐசினு யாருக்கு வேணாலும் கொடுப்பேன், நீ என்ன என்னை கேட்கறது? எங்க மம்மியே நீ எதுவும் கேட்க மாட்டாங்க, ரொம்ப ஓவரா பேசாத பிங்கி. ஏய் தர்ஷன் என்னடா, எனக்கே இப்ப கொடுத்துருவேன்னு பார்த்தேன், இன்னொன்று வாங்கிட்டு ரெண்டு பேருக்கு ஒரே டைம்லதான் கொடுப்பியா? சரி ஓகே. ஏய் தர்ஷன் இல்லைனா எதுக்கு வம்பு, நீ புது பென்சில் ரெண்டு வாங்கினேல, அந்த பென்சில்ல வேணா ஆள் கொண்டுன்னு கொடுத்துருடா. அப்புறம் பார்பி ஆண்டி வேற பாவம் 150 ருபீஸ் கொண்டு வாங்கி கொடுத்துருக்குறாங்க, எங்க கிட்ட கொடுத்தேனா திட்டுவாங்கல்ல. ஆனால் நான் ஒரே ஒரு டைம் விளையாண்டு மட்டும் தந்துட்டு போயிடுறேன். ஏய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.